اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه وسلم وشرف كرم مجد وأظلم
நாயகமான் அவர்களின் மேலாம்பரமான ஒப்பற்ற உயர்பெறும் மகிமை மிக்க மகத்தான அக்ரபியத் என்னும் சமீபத்தை நெருக்கத்தை, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு எவ்வளவு சமீபத்தில் இருக்கின்றார்கள், ஒரு மூமினுக்கும் அல்லாஹ்வின் நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் எவ்வளவு நெருக்கம் இருக்கின்றது, எவ்வளவு அக்ரபியத் இருக்கின்றது, எவ்வளவு மிக மிக துல்லியமான சமீபம் இருக்கின்றது என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு அவனது அருள்மறையான் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மாராயம் செய்கின்றான். சூரா அல் அஹ்சாப் ஷரீஃபில் ஆறாவது ஆயத் ஷரீஃபாக أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم النبي أولى نبي كريم رؤوف الرحيم حبيب الإله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم நாயகோமான் அவர்கள் மூமினீன்களுக்கு, அதாவது மொத்த மனித சமுதாயத்திற்கு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை நாவால் மொழிந்து உள்ளத்தால் உண்மை விசுவாசம் கொண்ட மூமினீன்களுக்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மாக்களை விட மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய ஆன்மா, நம்முடைய ரூஹ், நம்முடைய ஜீவன் நமக்கு எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கின்றதோ அதை விட குர்பு, அதை விட அக்ரபியத் நமக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தபாரக் வ தஆலா எவ்வளவு பெரிய மாபெரும் கிருபையை நம் மீது அல்லாஹ் பொழிந்துள்ளார். மொழிந்து உள்ளத்தால் உண்மை விசுவாசம் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியது அவரது நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தை, சமீபத்தை, அக்ரபியத்தை நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வதற்காகவே அன்றி வேறில்லை. இதைதான் சூரா அல் அஹ்சாப் ஷரீஃபுடைய இந்த ஆறாவது வசனம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மார்த்தம் செய்யக்கூடியதை நமக்கு அறிவிக்கின்றது. அந்நபிய அவுலா பில் மோமினீன மின் அபுசி, யார் ஒரு மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்திருக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்துல் ஹக்கை நாவால் மொழிந்து உள்ளத்தால் உண்மை விசுவாசம் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை, கைர நசீபை, பா நசீபை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கின்றான். ஆமீன். இந்த நசீபுடைய மான என்ன, இதுடைய வியாக்கியானம் என்ன, இதுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீபான சையது அம்பியாயிவர் முர்சலீனான சாஹிப லௌலாக்கான சர்வரே கவுனைன் வ சக்கரைன் சர்க்கார மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் முஷர்ரஃப கர்ரம் மஜதுல்லாஹ் நாயகத்துவமான அவர்களின் நெருக்கத்தை, அக்ரபியத்தை, குர்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு, நமக்கும் ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு குர்பு இருக்கின்றது என்றால் நம்முடைய ரூஹுக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கின்றதோ அதை விட ஜாஸ்தியாக, அதை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கின்றான்.
அல்லாஹ் லஷானஹு வ தஆல அந்த மாபெரும் பாக்கியத்தை இன்னும் அதிகமாக்கி நிலையாக்கி தருவாங்க. அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹி. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினீன்களுக்கு அவர்களின் ஆன்மாவை விட மிக மிக நெருக்கமானவர்கள், மிக மிக சமீபமானவர்கள், மிக மிக குர்ப அக்ரபியத்தானவர்கள். அதற்கு பொருள் சொல்கின்றார்கள் முஹக்கிகீன்கள், ஒரு மூமின் அவனுடைய சிந்தனையில், அவனுடைய அக்கலில், அவனுடைய நாலேஜில், அவனுடைய மலுமாத்தில் எதையெல்லாம் விளங்கியிருப்பானோ அதையெல்லாம் விட ஜாஸ்தியாக அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமத்து ஷரீஃபை அவன் மலுமாக்கி இருப்பானோ. ஒரு மூமின் எதையெல்லாம் விளங்கியிருக்கிறானோ, எதையெல்லாம் மாலுமாக்கி இருக்கின்றானோ, ஒரு மூமினுடைய அக்கலில், ஒரு மூமினுடைய சிந்தனையில் எதெல்லாம் அறியப்பட்டிருக்கின்றதோ அத்தனை விட ஜாஸ்தியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மைகளை குறித்து நாம ரசூலுல்லாஹ் அறிய முடியாது. அல்லாஹ் நமக்கு எப்படி படித்து தருகின்றானோ, அல்லாஹ் ரசூலுடைய மாலுமாத்தை நமக்கு எவ்வாறு தல்கீன் செய்கின்றானோ கலாமுல்லாவில், அதை மூமின் மஃபூம் ஆக்கி இருப்பான். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். நாரே ரிசாலா, யா ரசூலல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ர மஜத வல்லம் நாயகோமான் அவர்களுடைய கண்மணி நாயகத்துடைய அலிமுஷன் மொத்த குர்ஆன் ஷரீஃபும் சகாய முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தஹியத் செய்யக்கூடிய, அல்லாஹ் காணிக்கையாக்கக்கூடிய, அல்லாஹ் பக்ஷிஷ் பண்ணக்கூடிய மத்ஹு ஷரீஃப், நாத ஷரீஃப் கலாமுல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப். சூரத்து தௌபாவில் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு நேரம், ஒரு ஒரு கட்டத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்திற்காக புறப்படுகின்றார்கள். ஒரு போருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுறாங்க. அப்படி புறப்படும் போது போருக்கு செல்ல வேண்டிய சஹாபாக்கள் எல்லாரும் பேர் பட்டியலில் பதிவு செய்ய சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் யுத்தத்துக்கு போறாங்களோ எல்லாரும் உங்க பேர் என்ன செய்யுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எல்லாருடைய பேரும் பதிவு செய்யப்படுது. போருக்கு புறப்படுறதுக்கு புறப்படக்கூடிய அந்த நாளையில, நாயகம் கிளம்ப போறாங்க போருக்கு, அந்த நாளையில சில பேர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, யார சொல்லலாம், என் உமாக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தர் என் வாப்பாக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு முடியலை, எனக்கு அந்த வேலை இந்த வேலை. அதாவது போருக்கு வருவதை அவாய்ட் பண்ணுவதற்காக போருக்கு பேர் கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வர்றேன்னு சொல்லி பதிவு செய்துட்டு அதுக்கு பிறகு போருக்கு புறப்படுற அந்த நேரத்தில் இந்த ஆட்கள் என்ன செய்யறாங்கல, ரசூலுல்லாஹோட யுத்தத்துக்கு போறதை தவிர்க்கிறதுக்காக, தற்காக்கிறதுக்காக, அவாய்ட் பண்றதுக்காக. நல்ல கவனிக்கணும், நாயகத்தோடு போருக்கு போறதுக்கு யாரு பேர் கொடுப்பா, பேர் கொடுக்கிற ஆட்களுக்கு பேர் என்ன சொல்லுங்க, சஹாபாக்கள். மாஷா, புரியல, சஹாபாக்கள்ல மூமினான சஹாபாக்களும் உண்டு, முனாஃபிகீன்கள் காதிபீன்களும் உண்டுங்கிறத சூரத்து தௌபா தஹக்கீக் படுத்துகின்றது. மாஷா, உண்மையான சஹாபாக்களும் உண்டு, பக்கா சஹாபாக்களும் உண்டு. சஹாபாக்கள் போன்று நடிக்கக்கூடிய, டிராமா போடக்கூடிய முனாஃபிகீன்களும் உண்டு. அப்ப மாஷால என்ன, ரசூலுல்லாஹோடு போருக்கு வரேன்னு சொல்லி பேர் கொடுத்துறோம், பேர் பதிவு செய்யப்பட்டுடுது. யுத்தத்துக்கு புறப்படக்கூடிய அந்த கால, அந்த நாள்ல, கடைசி டைம்ல, நெக் ஆஃப் மூமெண்ட் என்ன செய்யறாப்புல,
நியாயமும் எங்களால பிடிப்பதா சில பேர் எந்த வேலையெல்லாம் சொன்னா செலவாலே சொன்னோம் பரவாயில்ல நீங்க வரவாரான்னு சொல்லி சொல்லுவாங்களோ அப்படி உள்ள வேலையா சொல்றான். புரிஞ்சா? இப்ப அம்மா அப்பாக்கு உடம்பு சொல்லுன்னு சொன்னா நாயகம் வரவரன் சொல்லிடுவாங்க, பொண்டாட்டி இப்படி உடம்பு சொல்ல வராதுன்னு சொல்லிடுவாங்க. எதையெல்லாம் சொன்னா செல்லதாலே செல்லும் வரவானான்னு சொல்லி சொல்லுவாங்களோ அப்படி உள்ள விஷயமா சொல்ற நாயகமும் வரவானு சொல்லிட்டாரு. விஷயம் என்னன்னு சொன்னா யுத்தம் செய்யக்கூடிய எதிரிகளுக்கும் இந்த முனாஃபுக்குங்களுக்கு இடையில தொடர்பு உண்டு. அப்ப அவனும் பாஸ் பண்ணிட்டான். ஸ்ட்ரென்த் ரொம்ப வரைக்கும் நீங்க எல்லாம் வந்தா கடைசி நேரத்தில் நீங்க காண வரணும். என்ன வர்ற சஹாபாக்களுக்கும் நபியுடைய தோழர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆகும். கூட்டம் கம்மியா இருக்குது, ரசூலுல்லாஹோட போறமே என்ன ஆகுமோ ஏதாவது ஒரு உற்சாகமா ஒரு தெம்பா வரமாட்டாப்புல உள்ளத்தில் ஒரு சோர்வு ஏற்படும். அப்படின்னு இது முனாஃபிக்கீன்கள் ஒரு பாடத்தை நயவஞ்சகத்த ஒரு பிளான் வந்து பண்ணி கொடுக்கிறாங்க. அந்த பிளான் படி இந்த ஆளுக்கு செயல்படுறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி பரவாயில்ல நீங்க என்ன வரவானோ நாயகத்தை விட மாட்டாங்க. ஆனால் சத்திய சஹாபாக்களுக்கோ சித்திக் நாயத்துக்கோ ஃபாரூக் நாயத்துக்கோ உஸ்மான் நாயத்துக்கோ மௌலாய காயினாத்துக்கோ மத அஷ்ரஃபுக்கோ கூட வர்ற கூட்டத்தை பார்க்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மோடு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீப் நம்மோடு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி நம்மோடு இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். அப்படிங்கிற தைரியம் தான் அவங்களுக்கு தவிர கூட வர கூட்டத்துறையை சென்ற வச்சு அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தாக்கத்தில்லை. முனாஃபிக்குங்களுக்கு அப்படி ஒரு மனசுல ஒரு எண்ணம். கடைசியில இந்த சம்பவம் போருக்கு புறப்படும் போது எல்லாம் கடைசி நேரத்தில் காலவாரி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா பேர் புறப்படுற கூட்டத்துல பாதி பேருக்கு மேல எல்லாரும் என்ன ஒரு ஆள் ரெண்டாள் இல்ல பாதி பேருக்கு மேல எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. நாயகம் அவர்கள் எந்த ஒரு திடுக்கமோ ஒரு பயமோ ஒரு கௌப்போ இல்ல எப்படி இருக்கும் அல்லாரையும் அவருக்கும் சொல்லதாலே சார் அல்லா அவங்களோட இருக்கலாம் மாஷா அல்லா ஜல்ல சாணுவத்தால இத சல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறான். விஷயம் என்ன ஹபீபே தங்கள்கிட்ட வந்து இப்படி எல்லாம் ஒரு காரணம் சொல்லி வீட்டுல அம்மா குடம் சரியில்லை பாப்பா குடம் சரியில்லை பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு முடியலை புள்ளைக்கு முடியலன்னா சொன்னானே இதெல்லாம் உண்மையான விஷயம் இல்ல பொய் சொன்னா தாங்கள் ஏன் அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க வராதுன்னு சொல்லி பேர் கொடுத்துட்டு வாழ்தான்னு சொல்லணும். தாங்கள் ஏன் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னு இந்த செய்திய சொல்லணுமா? அல்ல அது எப்படி சொல்றான் ரப்புல் ஆலமீன் அப்படி சொன்னா தன்னுடைய ஹபீப் அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சிட்டேனே அவன் பொய் சொன்னது புரியாம நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்துட்டேனே நான் எதை என்று மன்னிச்சு அப்படி எதுவும் சொல்லதாலே சொல்லும் மன வேதனை பட்டுடக் கூடாதுன்னு சொல்லி தன் ஹபீப் எந்த நிலையிலும் அவர்கள் ஒரு சோர்வையோ ஒரு சஞ்சலத்தையோ ஒரு கஷ்டத்தையோ அவர்கள் கொண்டு விடக் கூடாது என்பதற்காக ஆரம்பிக்கும் போது அல்ல ஆரம்பிக்கிறான் தாங்கள் சந்தோஷமா இருங்க, தாங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, தாங்கள் நிம்மதியாக இருங்க, தாங்கள் நல்ல சந்தோஷமா இருங்க, நல்ல ஆஃபியத்தாக இருங்க. அஃபல்லாஹு அன்க லிமா அதின் தலஹும் தாங்கள் ஏன் அவர்களுக்கு இஜாசத்து கொடுத்தீங்க? அவெல்லாம் பொய்யில சொன்னாலும் உண்மை சொல்லலையா? அதாவது அல்லாஹ் பொய் சொன்னான் அவன் சொன்னான் உண்மையிலே பொய் சொன்னவனுக்கு போய் நம்ம இஜாசத்தை கொடுத்துட்டோமேனு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டுற கூடாதா மாஷாஅல்லாஹ். அப்ப அதான் என்ன செய்யறோம் அஃபல்லாஹு அன்க ஹபீபே தாங்கள் ஆஃபியத்தா இருங்க, தாங்கள் நல்ல சுகம் சந்தோஷமா இருங்க, தாங்கள் ஒன்றும் வரி பண்ண வேணாம், தாங்கள் நிம்மதியா இருங்க. அஃபல்லாஹு அன்க லிமாதின் தலஹும் தாங்கள் அவர்களுக்கு அனுமதி அளித்தீர்களே அவன் உண்மை சொல்லல அவன் சொன்னதெல்லாம் அத்தனையும் பொய் ஹபீபு. உண்மையில என்ன
அவ சொன்ன காரணமெல்லாம் ஒண்ணு இல்ல, வீட்டுல என்ன நல்லா இருக்கிறான். அவ பொய் சொன்னான் தங்கள்கிட்ட பொய் சொன்னான். அதாவது அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை காட்டுறான். கண்மணி நாயகம் அவர்களுடைய சத்திய சஹாபா பெருமக்களுடைய அந்த பவுண்டரிக்குள்ள அந்த தாயராக்குள்ளையும் பெய்யர்களும் இருந்தார்கள் என்பதை குர்ஆன் உறுதிப்படுத்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆயத்தை முடிக்கும் போது காதிபீன் முடிக்கிறார். அவர் எல்லாம் பொய்யர்கள் ஆவார்கள், தங்கள்கிட்ட பொய் சொன்னார்கள், தங்களிடத்துல பொய் சொன்னார்கள். ஹபீபே சொன்னதுல ஒன்னுடைய உண்மை கிடையாது, சொன்னது ஒன்னையும் உண்மை கிடையாது, சொன்னதெல்லாம் பொய். அப்போ அப்ப இவனுக்கு என்ன இங்க, அப்ப இவனுக்கு என்ன இங்க, அல்லாஹ்வுடைய ஹபீப் அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம மஜல வஅல்லம் நாயகக்குமான் அவர்கள் அவர்கள்ட்ட நம்ம பொய் சொன்னா அவங்களுக்கு புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி அவர்களுக்கு அதை அறிவிச்சு கொடுத்துருவானேங்கிற அந்த யக்கீன் இல்லை. அது வஹீர நாளைக்கு வந்துருமே, ரசூலுல்லாஹ் ஒருத்தர் பொய் சொன்னா உலக முடிகிற வரைக்கும் அவன் பொய்யன்றது குர்ஆன் அல்லாஹ் உறுதிப்படுத்திடுவான். இப்ப என்ன நினைச்சு பொய் சொன்னவன பூரா அல்லாஹ் காதிபின்னு சொல்லி கியாமத் வரையிலேயே துனியாவில் வர எல்லா முஸ்லீமும் ஆயத்து முடியும் போது என்ன காதிபி நல்லா அவ ஒரு மனச என்ன தோற்றத்தில் அவர் சவுண்ட் சரி உணவு தோற்றத்தில் அவர் என்ன முஸ்லீமாக முடியாது மூமினாக முடியாது. நான் கூப்பிட்டு ஒருவன் சவுண்டும் ஒரு மனிதன் அவன் தோற்றத்தில் என்ன அவன் தோற்றத்தில் முஸ்லீமாக மூமினாக ஆயிட முடியாது. தோற்றத்தால் அல்ல முஸ்லீமும் மூமினும், அவனுடைய எலக்ட்ரிஷியன் நிக்க சொல்லணும் இந்த டைம் வேணாம் புரியுதா. ஒருவன் எவ்வாறு நடந்து கொள்கின்றானோ அதில் தான் இருக்குது அவனுடைய ஈமான். மைக்கு தக்லீஃபா இருக்கும், நசியத் செய்ய முடியாது. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலாம்பரமான தெய்வீக திவ்யத்திற சன்னிதானத்தில் ஒருவன் எந்த அளவுக்கு அவன் பயபக்தியோடு நடந்து கொள்றானோ, ஒருவனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுல தான் அவனுடைய ஈமான் ருஜு ஆகும். மாஷாலும் அவனுடைய அது தவிர ஒரு ஆள் என்ன அவங்க தோற்றத்தை வச்சு பெரிய தாடி வச்சவர் முஸ்லீம் சவுண்ட் கம்மியா இருக்குது நல்லா தெரியுது கம்மியா இருக்கு. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகா சன்னிதானத்திலும் உண்மையான மூமின்களும் இருந்தார்கள், மூமின்களை போன்று நடிக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். ரசூல்லா முன்னாடி அப்படி இருந்தா அடுத்தடுத்த காலத்தில் கேட்கவா வேணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாயகத்திட்டையும் போய் பொய் சொல்லி பொய் சொல்லிக்கிறான்னு சொன்னான், அது எப்படி எந்த மாதிரி கட்டத்தில்
நாயகத்தின் உத்தரவுப்படி போருக்கு போறதுக்கு பேர் கொடுத்துட்டு புறப்படுற நேரத்துல போய் என்ன ஏதோ ஒரு காரணம் சொல்லி பெல்ட் அடிச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் சொன்னது பொய்யுன்னு ரப்புல் ஆலமீன் பொய்யர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா இஹ்வத்துல் ஈமான் மூமின்களே நாம் ஈமான் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கத்தில் உள்ள தொடர்பு என்ன மஹப்பத் ரசூல்னா என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவங்கள் என்ன இவற்றை பற்றி நாம் அதிகம் சிந்தனை யோசனை செய்ய வேண்டும் என்பதை தான் சூரா அஹ்சாபுடைய இந்த ஆறாவது ஆயத்து ஷரீப் நமக்கு நன்மாராயம் செய்கின்றது. அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு அவர்களது ஆன்மாவை விட அல்லாஹ்வின் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக நெருக்கத்தில் இருக்கின்றார்கள் என்றால் ஒருவருக்கு அவர் உயிரின் மேலுள்ள ஆசையை விட அல்லாஹ்வின் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான மஹப்பத் இருக்க வேண்டும் மூமினாக இருந்தால். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அதுபோல் ஒவ்வொரு மூமினும் அவன் எவற்றையெல்லாம் விளங்கி வச்சிருக்கின்றானோ அது அத்தனை விஷயத்திலையும் அதிகமாக ஜாஸ்தியாக எதை விளங்கி இருப்பான், அல்லாஹ்வின் ஹபீபுடைய ஹம்து ஸனா விளங்கி இருப்பான். அல்லாஹ்வின் ஹபீபுடைய நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான அகமத்து ஷரீஃப், அல்லாஹ் ஜப்பார், அல்லாஹ் அடக்கி ஆளக்கூடியவன், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஜப்பார் அல்லாஹ், அல்லாஹ் முத்தகப்பிர், அவன் பெருமைக்கு உரியவன், பெருமைக்குரிய நாயனான அல்லாஹ், ஜப்பாரான அல்லாஹ், முத்தகப்பிரான அல்லாஹ், ரப்புல் இஸ்ஸத், அவன் ஹபீபுடைய ஹலரத் ஷரீஃபில் அவன் முஹாதசா சம்பாஷணை அவன் எப்படி பேசுறான், எந்த ரூபத்திலும் ஹபீபுடைய அல்லாஹ்வின் நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத் ஷரீஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஞ்சலப்பட்ட கூடாது. அடடா பொய்யர்களுக்கு போய் நம்ம உத்தரவு கொடுத்துட்டோமே என்ன நாயகம் அதை யோசிச்சிடக்கூடாதாம். சுப்ஹானல்லாஹ், நாயகம் அதை யோசிச்சிடக்கூடாது, அவர்களை கவலைப்பட வைக்க கூடாது, அவர்களை டிஸ்டர்ப் பண்ணிட கூடாது. அதனால விஷயத்தை சொல்ல முன்னாடியே அஃபல்லாஹு அன்க ஹபீபே, தாங்கள் நிம்மதியாக இருங்க, தாங்கள் சந்தோஷமா இருங்க, தாங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. மாஷா, எந்த ரூபத்திலும் தாங்கள் எவராலும் சஞ்சலப்படுத்த முடியாது. அஃபல்லாஹு அன்க, தாங்கள் நிம்மதியா இருங்க. மாஷா, தாங்கள் நிம்மதியா இருங்க. மாஷா, அவன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத் ஷரீஃபில் உரையாடக்கூடிய முறை, அல்லாஹ் பேசக்கூடிய முறை. மாஷாஅல்லாஹ், ஏதோ ஒரு கிதாப்ல உள்ள விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லல. கலாமுல்லாஹ் சூரத்து தௌபா, சூரத்து தௌபா மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், மூமினுடைய கல்புல அல்லாஹ்வின் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மட்டில்லாத மகத்துவங்கள் ஒப்பில்லா உயரும் பெரும் பெருமைகள் அழிவு ஷான் மாலுமாத் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வின் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் தாஸீம் செய்யப்பட்டவர்கள் மாஷாஅல்லாஹ், அல்லாஹ்வால் தௌகீர் செய்யப்பட்டவர்கள் மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் அவர்கள் சதா காலமும் கொண்டாடப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் கொண்டாடப்படக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கொண்டாடுறா, அல்லாஹ் கொண்டாடுறா மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு கட்டத்திலும் கண்மணி நாயகத்தோடு அவன் நடக்கக்கூடிய ரசூலுல்லாஹோடு அல்லாஹ் பேசக்கூடிய முறைகளை குர்ஆன் ஷரீஃப்ல பார்த்தோம்னு சொன்னா, இத்தனை வயசு வரைக்கும் நம்ம ரசூலுல்லாஹ பத்தி என்ன விளங்கி இருக்கிறோம், என்ன முதல்ல
செலவாத்துக்கு மான என்ன மாஷா அல்லாஹ் செலவாத்து ஷரீஃப்ங்கிறது என்ன அல்லாஹ்வின் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அலிமு ஷான் மாலுமாக்குறது செலவாத்து மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவங்களை விளங்குறதுக்கு பேர் தான் செலவாத்து மாஷா அல்லாஹ்வு ஸல்லி அல்லாஹ் அல்லாஹ்வு ஸல்லி அல்லாஹ் அல்லாஹ்வு ஸல்லி அல்லாஹ் அதிகமா செலவாத் ஓதி கண்மணி நாயகத்துடைய மட்டில்லா மகத்துவங்கள் ஒப்பில்லா உயர் பெறும் பெருமைகள் ஏதும் தெரியாமல் எந்த விளக்கமுமே இல்லாம ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா நம்ம ஓதுறது செலவாத்தே இல்லை ஓதுவது என்ன செலவாத்தே இல்லை காரணம் என்ன அல்லாஹ் துபாரக் வதாலா அவர் ஹபீபின் மீது காட்டக்கூடிய பாதப் அந்த மகா உச்சகட்டமான ஒழுக்கம் ஒப்பில்லாத அந்த உயர்ந்த கண்ணியம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் மீது கொண்ட அன்பின் காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணத்தால் இரவெல்லாம் நின்று வணங்க ஆரம்பிச்சார் ராத்திரிக்கெல்லாம் சரதாலசன இபாதத் செஞ்சாங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் ஹபீபுடைய தெய்வீக திவ்ய திருப்பூர் பாத புஷ்பங்கள் நாயகத்துடைய அருள் வஜனம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த திருமேனி அதை விட மென்மையான ஒரு வஸ்து என்ன உலகத்தில் ஏதும் கிடையாது மாஷா துனியாலையும் கிடையாது ஆகிரத்திலையும் கிடையாது மாஷா அவ்வளவு மென்மையான தெய்வீக திவ்ய திருமேனி உடையவர்கள் அல்லாஹ்வின் நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சங்கையான தெய்வீக திவ்ய திரு பாத மலரடி அப்படியே வீங்கிடுச்சு மாஷா இரவுல வெகு நேரம் நின்று இபாதத் செய்தது நான் பாதத்துல அப்படி ஒரு ஸ்வல்லிங் வந்த உடனே உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆயத்தை நாசில் ஆக்குறான் ஹபீபே தாங்கள் இப்படி கஷ்டப்படவா நான் இந்த வேதத்தை இறக்கி வைத்தேன் தாங்களுடைய தெய்வீக திவ்ய திருப்பர் பாத புஷ்பங்களில் ஒரு சுரப்பு ஒரு வீக்கம் வரலாமா அந்த அளவுக்கு தாங்கள் ஏன் நிற்க வேண்டும் அப்படி ஏன் தாங்கள் வணங்க வேண்டும் தாங்கள் மகா பரிசுத்தமானவர்கள் தாஹிரும் முத்தஹர் தாங்கள் பரிசுத்தமானவர்கள் அனைவரையும் பரிசுத்தமாக்க கூடியவர்கள் ஆலங்களுக்கெல்லாம் ஹாதி நேர்வழி காட்டக்கூடியவர்கள் எல்லா அம்பியாக்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் தாங்கள் நாலன் ஷரீஃபுடைய ஃபைசானில் நுபுவத்தும் ரிசாலத்தும் ஹாசிலானது எல்லா அம்பியாக்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் தாங்கள் நாலன் ஷரீஃபுடைய ஃபைசானில் நுபுவத்தும் ரிசாலத்தும் ஹாசிலானது அப்படி இருக்கும்போது தாங்கள் நின்று இப்படி வழங்கணுமா மான் அலைக்கல் குர்ஆன் அலிதஸ்கா அல்லாஹ் தபாரக் வதஆலா மற்ற அம்பியாக்களை எல்லாம் குறைஞ்சது 40 நாளாவது அவங்களை சுகுதுல அல்லாஹ் வைக்கிறான் யூனுஸ் அலை இஸ்லாத்த 40 நாள் மீன் வைத்து கூட வச்சான் நூஹ் நபி அல்லாஹ் 40 நாள் துருசுனா மலத்தி கூப்பிட்டான் அய்யூப் அலை இஸ்லாத்த 40 வருஷம் அவர்களை நோயோட அல்லாஹ் வச்சான் இப்படி மற்ற அம்பியாக்களை எல்லாம் அல்லாஹ் சுஹுது செய்ய வைத்தான் கண்மணி நாயகம் அவர்களை அவர்கள் மகா சன்னிதானத்தில் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு கஷ்டமும் கூட நாயகம் பட்டுவிடக் கூடாது என்பதில் அர்ஹமுர் ரஹீமீன் அல்லாஹ் தபாரக் வதஆலா
முழு கவனத்தோடு இருக்கிறான். அதாவது எல்லா அம்பியாக்களும் எல்லா ரசூல்மார்களும் அல்லாஹ்வின் ரிலாவை அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் அல்லாஹுவோ அவனுடைய ஹபீபுடைய திருப்தியை எதிர்பார்த்தார்கள். அவன் ஹபீபுடைய ரிலாவை ஹபீபை தாங்கள் சந்தோஷமா தாங்கள் சஞ்சலப்பட்ட கூடாது, தாங்களுக்கு ஒரு தக்லீஃப் வந்துடக்கூடாது, தாங்கள் எப்போதும் குஷியா இருக்கணும், தாங்கள் சுக்கூனா இருக்கணும். அவர்கள் எங்க நாயகன் காட்டுல போய் மலையில போய் வணங்கல, வீட்டுல தான் இருந்து தொழுதுங்க மாஷால, வீட்டிலேயே காத்திருந்து நிக்க வேணாங்கிற, வீட்டிலேயே இரவுல நீங்க நிக்க வேணாம் அப்படின்னு மூசா நபியே ஹமலான மனைவியை விட்டுட்டு 40 நாள் மலையில வந்து உட்கார்ந்து சொன்ன யார மூசா நபி, நபி மட்டுமல்ல நபி ரசூல் உலுல் அஸ்ம மாஷா, நபி ரசூல் உலுல் அஸ்ம மாஷா, 40 நாள் என்ன செய்ய மலைக்கு வாங்க, துருசனா மலைக்கு வாங்க, நல்லா கூப்பிட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல பைத்து ஷரீஃப்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒளிமயமான மாளிகையில் இருந்து இபாதத்தை செய்யும் போது கூட இரவில் நாயகம் அவர்கள் வெகு நேரம் நின்று கண்மணி நாயகத்தின் தெய்வீக திவ்ய திருப்பாத மலரடி சொர்க்கத்து ரோஜாவை விட மென்மையான அந்த திருப்பாத புஷ்பங்கள் சற்று வீங்கும் பொழுது மான் சொல்லலாம் அலைக்கல் குர்ஆன் அடித்து அது என்ன சொல்லல ஹபீபே நீங்க தொழுவாதீங்க அப்படி ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கும் போதே தாஹிரும் முதஹரி ஹா ஹதியல் ஆலமீனே ஹதியல் ஆலமீனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நபியையும் எந்த ரசூலையும் அவன் இப்படி எல்லாம் ஹம்து சனா செய்யவில்லை. குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் ஹம்து சனா செய்த ஒரே சாஹிப் அல் ஹம்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் தஸ்கா இந்த குர்ஆன் நாம் இறக்குறது தாங்கள் கஷ்டப்படுறதுக்கா, தாங்கள் வருத்திக்கிறதுக்கா, தாங்கள் வருத்தப்படுறதுக்கா, தாங்கள் ஏன் இப்படி செய்யணும் ஹபீபே, தாங்கள் மகா பரிசுத்தமானவர்கள், ஆலங்களுக்கெல்லாம் தாங்களே நேர்வழி காட்டக்கூடியவர்கள், தாஹா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு கட்டத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான மகத்துவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துறான். சஹாபாக்களுக்கு செல்லதாலே சொல்லும் வணக்க வழிபாடுல எல்லாரும் இபாதத்து மட்டும் என்ன தன்னுடைய இபாதத்து மட்டும் மேலா கருதிடக்கூடாது, அல்லாவின் கருணையின் மேல நம்பிக்கை இருக்கு. நான் செய்யற இபாதத்தை கொண்டு என்ன நான் ஒண்ணும் சொர்க்கம் போக முடியாது, அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டுதான் போக முடியும் அப்படின்னு அல்லாவுடைய கருணையின் சஹாபாக்களுக்கு யக்கீன் வரக்கூடிய அந்த ரஹ்பத் தர்கீபு செய்யறாங்க சரதாலேசன். அப்ப நாயகன் திருவிழமானான் சொர்க்கத்துக்கு போற அத்தனை பேரும் அல்லாவுடைய கருணையை கொண்டு தான் போவான், யாரும் தான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியாது. எல்லாரும் மாஷால்லா என்ன அல்லாவுடைய கருணையை கொண்டு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். யாரும் தன்னுடைய தொழுகையை வச்சோ நோம்ப வச்சோ ஜகாத்த வச்சோ ஹஜ்ஜ வச்சோ திக்ர வச்சோ புரிஞ்ச சொர்க்கத்துக்கு போயிட முடியாது, இபாதத்தை செய்யணும். அதே நேரத்தில் அந்த இபாதத்தை கொண்டு யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு தான் போக முடியும். செல்லதாவசர் இப்படி பயான் செய்யும் போது அங்க ஒரு சஹாபி கேட்டாப்புல நாயகமே அப்ப தாங்களுமான்னு கேட்டார், தாங்களுமான்னு கேட்டார். ஏன்னா சஹாபாக்கள் எல்லாரும் தெளிவான சிந்தனை உள்ள ஆட்களா இல்ல, அவர் கேட்டதுல ஒரு நல்ல விஷயம் ஆயிடுச்சு.
எதுமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தவாமகம் அந்த அபதியத்துக்காக நலம் நானும் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் ஆயிட்டாங்க சொன்ன உடனே மாஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹபீபே யாருடைய தேவிய தேவிய திருவாயில் என்ன வர சொர்க்கத்துக்கு போற விஷயம் யாரு போய் யாரோட பேசுறது